இரண்டு ஆண்டுகளுக்கு பின் நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக உதகையில் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் திறக்கப்பட்ட நிலையில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் வருகையும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே உள்ளது. உதகையில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான அரசு தாவரவியல் பூங்கா கோடை விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிவுற்ற நிலையில் தற்போது பருவமழையும் துவங்கியுள்ளதால் பல இடங்களில் சேரும் சகதியுமாக உள்ளதாலும் பூங்காவில் உள்ள ஒரு முக்கியமான பகுதி பராமரிப்பு பணி மேற்கொள்வதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை இப்பகுதியில் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் விளையாடுவதற்கேற்ற பகுதி தடை செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் சற்றே சோகமும் அடைந்துள்ளனர். வணக்கம்.